கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கண்ணு தெரியாத ஒருத்தரை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத பாருங்க. இங்கே ஒரு பணக்காரர் அவரோட லவ்வர் கூட அவர் வீட்டில் அவர் ஜாலியாக இருந்துட்டுருக்காரு. அந்த பொண்ணு இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இந்த கேப்பில் இது எல்லாத்தையும் அங்கே ஒளிஞ்சிருந்து இந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு பார்த்துட்ருக்கா. இவருடைய லவ்வர் பாத்ரூம் போனதுமே இந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து இவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இதை வந்து இவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு போடுற பெர்ஃப்யூம் எடுத்து இவங்க அடிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் அவரை தொடாமல் அவர் பக்கத்தில் நின்று ஆபாசமாக ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறா. அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் மாதிரி இப்ப மறுபடியும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த பாத்ரூம் போன இவருடைய லவ்வர் திரும்ப வந்துடுறாங்க. வந்து இவங்களுடைய ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல ஒளிஞ்சிருக்கிற இந்த வேலைக்கார பொண்ணு எடுத்த போட்டோஸை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்புகிற ஃபோட்டோஸில் இவங்களோட முகம் இல்லாமல் இவங்களோட உடம்பு மட்டும் அவர் கூட இருக்கிற மாதிரி எடுத்து அனுப்புகிறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. இதை பார்த்துட்டு இந்த லவ்வர் பொண்ணு ரொம்பவுமே அழுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இவன் வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான், ஏன்னா இவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதனால் இவனுக்கு ஒரு பொண்ணு பத்தாது, பல பெண்களோட எப்பயுமே ஜாலியாக இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இவர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அழுதுட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்புறாங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு பின்னாடியே கெஞ்சிட்டு இருக்காரு, கத்துறாரு, கதறாரு. இவருக்கு பார்வை இல்லாதனால டக்குன்னு அந்த பொண்ணை பின் தொடர்ந்து போக முடியல, அங்கேயே எந்திரிச்சு தடிக்கி விழுந்துடுறாரு. அந்த பொண்ணு ஆனா இதெல்லாம் கண்டுக்காம கீழே போயிடுறாங்க கோச்சிட்டு. இப்போ இங்க தடிக்கி விழுந்த முதலாளிய இந்த வேலைக்கார பொண்ணு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, சார் என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவோமே, ஆமா எனக்கு நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணுமா, எனக்கு கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட உதவியோட எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு தட்டு தடுமாறி ஒரு டிராவுக்குள்ள இருந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் ஒன்னு எடுக்கிறாரு. எடுத்துட்டு போய் இதை அவருடைய லவ்வர் கிட்ட கொடுக்க சொல்றாரு. நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு இதை காமி, அப்பதான் அவளுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணும் ஓகே சார் நான் கண்டிப்பா கொடுக்குறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே போறா. கீழே அழுதுட்டு கோச்சிட்டு போன லவ்வர் பொண்ணு அங்கே நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவங்க இந்த வேலைக்கார பொண்ணு கிட்டக்க போய் நின்று ஓனர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லுமே அந்த பொண்ணு என்ன எதிர்பார்த்திருப்பா, சாரி தான் சொல்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து நிற்பா. ஆனா அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணு ஓனர் சொன்னதை சொல்லாம வேற ஒண்ணு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடிடுங்க, இனிமே என் கண் பார்வையிலே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுறா. விரட்டினதுக்கு அப்புறம் இவ பர்சனலா சந்தோஷப்படுறா. இது மட்டும் இல்லாம மேல போய் இவளோட முதலாளி கிட்ட இவ என்ன சொல்றா அப்படின்னா, சார் சாரி சார் எனக்கு இதை எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னே தெரியல, நீங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கீங்க, ஆனா அந்த பொண்ணு இப்படி நடந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போக தான் வந்திருக்கா, உங்க பணத்துக்காக தான் வந்திருக்கா, என்ன சொன்னா அப்படின்னா அவருடைய லவ்வும் வேணாம் அவரும் வேணாம், நான் கிளம்புறடா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா, இனிமே என் மூஞ்சியிலே முடிக்காத, தேடி வந்தேனா தேவையில்லாம அசிங்கப்படுவா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவோமே. இவன் ரொம்ப உடஞ்சு போய் அழுகிறான், என்னடா நம்ம இவதானே என் உயிர், இவதானே எனக்கு எல்லாமே, இவ்வளவு நம்ம அவ்வளோ லவ் பண்ணமே, ஆனா இவ எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்காரு. இதை சாதகமா இந்த வேலைக்கார பொண்ணு பயன்படுத்திக்கிறா. சார் அழுகாதீங்க, உலகத்துல இந்த ஒரு பொண்ணு தான் இருக்கா, வேற பொண்ணே இல்லையா, இவங்கள கூட உண்மையா அன்பு செலுத்துற நிறைய பெண்கள் இருக்காங்க சார், நீங்க ஏன் வேற ஒருத்தர இதே மாதிரி லவ் பண்ணக்கூடாது, உங்களோட அன்பு புரியாத ஒருத்தருக்கு உங்களோட அன்பை ஏன் இவ்வளவு கொடுத்து நீங்க பிரேக் ஆகி உடஞ்சு அழுதுட்டு இருக்கீங்க, உங்களோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தருக்கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோமே. இந்த வார்த்தைகள் அவனுக்கு ரொம்பவுமே ஆறுதலா இருக்கவும் இந்த வேலைக்கார பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட் பண்ணி அவரை லைட்டா ஹக் பண்ணி ஆறுதல் சொல்ற மாதிரி வைக்கவுமே இவனுக்கு இப்ப இந்த ஆறுதல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பொண்ணை இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவன் நினைச்ச மாதிரியே திட்டம் போட்ட மாதிரியே இவ வந்து இவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, இனிமே இந்த சொத்து இங்க இருக்கிற ஆடம்பரம் எல்லாமே இவளுக்கு தான். இவ ரொம்ப சந்தோஷமா அவனை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க, இந்த வீட்டோட முழு அதிகாரத்தையும் இவ எடுத்துக்கிறா, பணக்காரியாவே வாழ ஆரம்பிக்கிறா, சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாறினான்னு சொல்ற மாதிரி அப்படியே இந்த பொண்ணும் வந்து மொத்தமா மாறி நிக்கிறா பணக்காரியாவே. வேலைக்காரின்றதை மறந்துட்டு வேலைக்காரியா இருக்கும்போது இவளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இப்ப எப்படி மாறி இருக்குன்றதை நீங்களே பாருங்க. ஆனா என்னதான் இவ பயங்கரமா சந்தோஷமா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் சில விஷயங்களை அனுபவிச்சாலும் இந்த பிளைண்ட் மேன் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து வாழ்க்கையில எந்த சந்தோஷமே இல்லை. இவர் வந்து ஒரு வேண்டா விருப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் பண்ணா எப்படி சகிப்புத்தன்மையோட வாழ்வோமோ அப்படிதான் ஒரு உணர்விழந்த ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்காரு. நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதுனாலயே இந்த பொண்ணை கூட வச்சு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. இந்த பொண்ணு மேல இவருக்கு பெருசா அன்போ ஈடுபாடோ கிடையாது, எப்பயுமே ஏதோ சோகத்தோடையும் எதையோ இழந்த மாதிரியும் இருக்காரு. இந்த பொண்ணு கூட இவரால இவங்க பழைய லவ்வர் கூட இருந்த மாதிரி சகஜமாவோ இயல்பாவோ இருக்க முடியல. இவளும் அவனை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றா, ஏன் ரொமான்ஸ் கூட ட்ரை பண்றா, ஆனா அவன் எதுக்குமே கம்பெனி கொடுக்க மாட்டான், எனக்கு மூட் இல்லை எனக்கு மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நெருங்கி வந்தாலே விலகி போயிடுறான். ஓகே ஜஸ்ட் ஒரு துணைக்காக தான் கூட வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அவன் கேட்கறான் எனக்கு இப்ப ரெஸ்டாரண்ட் போகணும், என்னை நீ வெளியே கொஞ்சம் கூட்டு போறியா அப்படின்னு கேட்கவே ஓகே வா போலாம், ஆனா நீ நல்லா ரெடி ஆயிட்டு வா அப்பதான் கூட்டு போ
போவேன், இப்படி சோகமாக இருந்தால் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே. ஓகே ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகிறான். ரெடி ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவள் ப்ளசண்ட்டாக உட்காந்துருக்கான், ஆனால் இவன் வந்து சோகமாகவே இருக்கான். இவளும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறா, ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் அவன் கையில் வச்சிருக்க அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டு அங்கேயே சோகமாக அமைதியாக உட்காந்துருக்கான். இவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே கடுப்பாகுது. என்னடா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு இவன் எதுவுமே பண்ண மாட்டான், நம்ம பணத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பஸ்ட் ஆகிறா, ஒரு மாதிரியான இரிட்டேட்டிங் ஆகிறா. இப்போ அந்த சமயத்தில் அவன் திடீர்னு சொல்லிட்டு பழைய லவ்வர் பேரை சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறான். ஏன் இப்போ இவன் சம்மந்தம் இல்லாமல் நடந்துக்கிறான்னு பார்த்தா அந்த பொண்ணு இங்கே தான் வந்துட்டு வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா அந்த பொண்ணோட பெர்ஃப்யூம் இருக்கும், இந்த ஸ்மெல்லை வச்சு தான் எப்பயுமே அவன் பழைய லவ்வரை கண்டுபிடிப்பான். ஸோ அந்த பொண்ணு இங்கே தான் இங்கே இருக்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே நம்ம வேலைக்கார பொண்ணு ரொம்பவுமே ஷாக் ஆகிறா. ஆஹா, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வெளியே வந்தால் மறுபடியும் இப்போ இவ கண்ணில் பட்டுட்டுமே, நடந்ததெல்லாம் தெரிஞ்சால் கதை கந்தலாயிருன்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போறா ஆர்டர் ஏதாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் இவன் பழைய லவரை பார்க்குறான். அவள் பார்த்து கேட்குறா, ஹே என்னம்மா ஆளே மாறிட்டேன்னு கேட்குறான். நீ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த உனக்கு நான் $1000 டிப்ஸாக தரேன், நீ மொழி இதை எடுத்துட்டு இன்றைக்கி லீவ் போட்டு இங்கே வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டுறான். ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டு கிளம்புறா. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் கழுத்தில் வந்து ஒரு டாலர் இருக்கும், இந்த பணக்காரர் போட்ட டாலரு, இவங்க பெரிய அவங்க பெரிய ஒன்றா போட்டு லவ்ன்ற சிம்பிள் போட்டு ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு வருஷம் நான் இவருக்காக வெயிட் பண்ணேன், ஆனால் இவர் என்கிட்ட திருப்பி வந்து பேசவும் இல்லை, என்ற மன்னிப்பும் கேட்கல, ஸ்டில் நான் இன்னமும் அவருக்காக நான் வெயிட் பண்ணி தான் இருக்கேன், ஆனால் அவர் எப்போ வருவார்னு எனக்கு தெரியல, பணக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க போல, நம்மளோட உண்மையான லவ்வை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவரோட புலம்போல இவகிட்ட புலம்புறா. இதை கேட்டு இவ கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகிறா, ஆனால் இதையும் ரியாக்ட் பண்ணிக்காமல் இதையும் காட்டிக்காமல் வந்து மறுபடியும் டேபிள் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேலைக்காரிக்கு அந்த லவ்வர் பொண்ணு சொன்ன விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி இவனும் அதே நினைப்போட தான் இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் எடுத்து வீட்டில் லைட்டாக ரெண்டு இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுறா. தூங்கிட்டு இருந்தவன் இந்த ஸ்மெல்லை கேட்கவுமே அவளோட லவ்வர் பேரை சொல்லிட்டு, நீ வந்துட்டியா, நீங்கள் தான் இருக்கியா, என்ன நான் உனக்கு தெரியறேனா, நீ என் கிட்டக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை புலம்புற மாதிரி புலம்புறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகிறான். தயவு செஞ்சு எப்படியா நீ என்கிட்ட வந்துரு, நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறான். இதை பார்க்கவுமே இந்த வேலைக்கார பொண்ணுக்கு உண்மையிலேயே மனசு கொஞ்சம் கஷ்டமாகி உருகி அழுக ஆரம்பிச்சிடறான். நம்மளோட சுயநலத்துக்காக உண்மையான லவ் பண்ணுற ரெண்டு லவ்வர்ஸை பிரிச்சிட்டோம், இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ட்ராக்ல போகாமல் இவனும் ஒரு வருஷம் நம்மக்கிட்ட நெருங்காமல் நம்மளை ஒரு துணையாக மட்டுமே வச்சிருக்கான், அந்த பொண்ணும் இவனையும் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா, நம்ம தான் இடையில தேவையில்லாத இந்த வேலை பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே நம்ம பண்ண தப்பை இப்போ நம்மளே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு முடிவுக்கு வரா. என்ன பண்ணுறா அப்படின்னா, முதல் சீனில் வந்துட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறையமாக போட்டு ஒரு ஃபோட்டோஸை அவங்க லவ்வருக்கு அனுப்பியிருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னா முழுசாக அனுப்புறா, இவரோட முகம் தெரிகிற மாதிரி அனுப்புறா, அனுப்பிட்டு அதோட சேர்ந்து ஒரு வீடியோவும் அனுப்புறா. நடந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இவர் மேலே எந்த தப்பு இல்லை, பணத்தாசையெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அவர் ரொம்ப நீங்கள் எல்லாமே கஷ்டப்படுறாரு, திருப்பி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு அந்த வீட்டில் அந்த பொண்ணு கொடுத்த டாலரை அங்கேயே டேபிளில் சத்தமெல்லாம் வச்சுட்டு இவ கிளம்பிடுறான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணால் ஒரு நிமிஷம் கூட அவரை பிரிஞ்சிருக்க முடியல, வேகமாக ஓடி வந்து இவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லாமல் பழையபடி ஜாயின் ஆகி இவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை தெரிஞ்சதுனால இவனும் இப்போ ரிலாக்ஸாக இருக்கா, அவள் திருப்பி வந்ததுனால இவனும் ஹாப்பியாக இருக்கான், இப்போ இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இதை தூரமாக உட்காந்து இந்த வேலைக்கார பொண்ணும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. டெம்பரவரியாக நமக்கு கிடைக்கிற சில சந்தோஷத்துக்காக நம்ம லைஃப்பில் யோசிக்காமல் சில பல பெரிய தவறுகளை நம்ம செஞ்சுருவோம், ஆனால் அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்காது. கொஞ்ச நாள் வேணால் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சியே நம்ம சந்தோஷத்தை முழுசாக சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அப்படின்றத இந்த குட்டி கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்கள அழுக வைக்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயமுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், அதே சமயம் யாரையுமே கஷ்டப்படுத்தாத ஹாப்பியாக இருக்கணும். ஓகே இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்